வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா டாப் 5 160cc பைக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்பேரிசன் டியூ போட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்ம கம்பேரிசன் பண்ண பைக்ஸோடைய டாப் 5 லிஸ்ட் தான் நண்பா இது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான், அதாவது என்னோட ஒரு விஷ் பிளேஸ் பண்ண பைக்ஸ் தான் நண்பா இந்த அஞ்சு வண்டியுமே. ஸோ எதுக்காக இப்போ 160cc பைக்ஸ் நான் வந்து இந்த டாப் 5 லிஸ்ட் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி மேன்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய பேர் வந்து 160cc மேன் 150cc மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு 130,000 குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு 5 பொசிஷன் பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 130,000, ஸோ இதுக்குள்ளார வரக்கூடிய பைக்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், R15 V3 MT15 உள்ளே வராது. ஏன்னா அது 150cc பைக்ஸ் தான், பட் இருந்தாலும் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 166,000 மேலே. ஸோ அதனால் அந்த ரெண்டு பைக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்காது, மற்றபடி 130,000 குள்ளார இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன் இருக்கக்கூடிய பைக் வந்து யூனிகான் அண்ட் எக்ஸ்பிளேட் 160. ஸோ எதுக்காக இந்த ரெண்டு பைக்ஸை நான் டாப் 5ல போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்யூட்டிங் பைக். யூனிக்கான பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கம்யூட்டர் பைக் 160cc, எக்ஸ்பிளேட் பொறுத்த வரைக்கும் ஸோ பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமிலி வைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் தான். பட் இருந்தாலும் இந்த ரெண்டு பைக்ஸோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரும் சரி, இதோடைய எபிலிட்டி அண்ட் அதோட டார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ் தான் நண்பா, கண்டிப்பாக என்ஜின் வைஸ் சூப்பரான பைக்கு, நல்லா சாலிடான பைக்கு, அது யூனிக்கானலாம் சொன்னோம்னா செம்ம கம்ஃபர்டபுளான பைக்கு இந்த 160cc கேட்டகரியிலே அது ஒன்று தான். பட் ஃபேமிலி வைஸ் பார்க்குறப்ப மட்டும்தான் அது பெஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் ஒரு த்ரில்ல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது. பட் அதர்வைஸ் இது ரெண்டுமே ஒரு சூப்பரான பைக்ஸ் தான் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் 4th பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FGS V3 அண்ட் ஜிக்ஸர். ஸோ எதுக்காக FGS நான் வந்து 4th பொசிஷனில் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம FGS பொறுத்த வரைக்கும் ஒரு 150cc பைக் அண்ட் ஜிக்ஸரை பொறுத்த வரைக்கும் 155cc பைக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் அது மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலாக FGS V3. ஸோ இந்த பைக் மேலே ஏகப்பட்ட பேர் நிறையவே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதோட பெல்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, இது 150cc பைக் பட் இருந்தாலும் வெறும் 12.5 பிரேக்அவுட்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. அஃப்கோர்ஸ் லுக் வைஸ் செம்மையாக இருக்குது, V2 இருந்த அந்த எதிர்பார்ப்பு V3 கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு இப்போ 4th பொசிஷனில் இருக்கிறதுக்கான ரீசன். அதுவும் இல்லாமல் டேங்க் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஓவராக இருக்குது டேங்க்கில், அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. லைட்ஸுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம், கன்சோல் மீட்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறையா தாட்ஸ் வந்து FGS V3 மேலே இருக்குது. ஜிக்ஸரை பொறுத்த வரைக்குமே அது சூப்பரான பைக் நண்பா, FGS V3 கம்பேர் பண்ணும்போது சூப்பரான பைக். பட் எங்கே அது வந்து ட்ராப் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் தான் நண்பா. ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி அந்த பைக்கை 4th பொசிஷன்லாம் ஏன் சேல்ஸில் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பைக்ஸ் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அதுதான் அந்த பைக்கோடைய சேல்ஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அப்பாச்சி அதிகமாக பார்க்குறது, பல்சர் அதிகமாக NS 160 பார்க்குற அளவுக்கு ஜிக்ஸர் 155 பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபேரிங் டைப் கொஞ்சம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நான் இது வரைக்கும் நேக்கிட் மாடலை ரோட்டில் பார்த்ததே கிடையாது. ஓகே, அது இல்லாமல் அது ஃபேமிலி வைஸ் வந்து ஒரு செட்டான பைக் கிடையாது நண்பா, ஏன்னா அதோட சீட் ஹைட் பில்லியனுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. பட் மற்றபடி என்ஜின், ஸோ அதுக்கப்புறமேட்டு கன்சோல் மீட்டர், ஸ்லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஆஸ்பெக்ட்ஸில் அந்த பைக் நான் 4th பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கான ரீசன் இது தான். ஸோ நெக்ஸ்ட் 3rd பொசிஷனில் என்ன பைக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பைக் இருக்குது நண்பா. ஒன்று வந்து பல்சர் 150, அதாவது நார்மல் நம்ம பல்சர் 150 தான் சொல்கிறேன், ட்வின் டிஸ்க் மாடல் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் எல்லாமே. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் நண்பா. அண்ட் இன்னொரு பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160R. ஸோ இந்த பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3rd பொசிஷனில் தான் இருக்குது. எதுக்காக இந்த பைக் நான் 3rd பொசிஷனில் கொண்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு பைக்கும், ஃபஸ்ட்டு பல்சரை பார்த்தலாம். பல்சரை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான பைக்கு, பட் இருந்தாலும் என்ஜின் வைஸ் இன்னும் ரொம்ப வருஷம் தாங்கக்கூடியது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தாட்டு, எனக்கே நிறைய பேர் பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்சர் பைக்ஸை இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற மாடல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, BS6 மாடலுக்கு சூப்பராக தான் இருக்குது, மைலேஜஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பைக் தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மைனஸ்னால அந்த பைக் நான் 3rd பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரீம் 160R பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பைக் நண்பா. இது வரைக்கும் ஹீரோ ஒர்க் பண்ணதுலேயே ஒரு நல்ல என்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160R தான். சூப்பராக இருந்துச்சு, பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோ பைக்கு எக்ஸ்ட்ரீம் 160R தான். பட் ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதே தாட் தான், ஃபேமிலிக்கு அந்த பைக் கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா பில்லியனோட சீட் ஹைட்டும் ஜாஸ்தி, லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ அதனால் பில்லியன் ரைடர் மேபி கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, பட் ரைடரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு பைக் நண்பா எக்ஸ்ட்ரீம் 160. என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன டிராபேக்ஸ் தான் இருக்கு. என்ஜினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் என்னோட தாட் படி சூப்பரான ஒரு மைலேஜ் அண்ட் பவர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 160R சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பைக், நல்ல ஒரு ட்ரை, ஹீரோ தரப்புல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பைக்கை 3rd பொசிஷனில் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் 2nd பொசிஷன் எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அப்பாச்சி 160
2V. ஸோ இந்த மாடல் எதுக்காக நான் செகண்ட் பொசிஷனில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ BS4க்கும் BS6க்குமே கூட ஏகப்பட்ட என்ஜின் சேஞ்சஸ் அந்த வண்டியில் இருக்குது. முக்கியமாக ரேஸ் டியூன்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன், த்ராட்டில் அந்த ரியல் ரேசிங் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியை ஓட்டும் போதே நல்ல ஃபீல் இருக்கும். அதுவும் இல்லாமல் மைலேஜ் வைஸும் நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ், பல்சருக்கும் அப்பாச்சிக்கும் அந்த த்ராட்டில் பவர் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாச்சி தான் பெட்டராக இருக்கும். சூப்பரான ஒரு லுக்கு, பீஸ்ட் மாடல் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணலை லுக்கு. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு நண்பா. டேங்க் மெட்டீரியல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த வண்டியில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அந்த 122 இல்லை 120 நீங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது சில இடத்துல வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதர்வைஸ் 100க்குள்ளே தான் கம்யூட்டிங் பண்ணுறீங்க அந்த பைக்கில் அப்படின்னா சூப்பரான ஒரு பைக்கு, பெஸ்ட் கம்யூட்டிங் பைக். ஃபேமிலி வைஸும் நல்லாயிருக்கும், சிங்கிள் ரைடருக்கும் நல்லாயிருக்கும். எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் அந்த பைக் பக்காவாக செட் ஆகும். நீங்கள் ஒரு யங்ஸ்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பைக் வாங்குறீங்களா தாராளமாக வாங்கலாம். ஒரு ஏஜ்டு பர்சன் 40+ ஏஜ் இருக்கா, உங்களுக்கு அந்த பைக் பிடிச்சிருக்கா, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் அது செட் ஆகும். ஸோ அதுதான் அப்பாச்சி 160 பீஸ்ட் மாடலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சூப்பரான ஒரு பைக், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பைக் அதுதான் நண்பா. ஸோ இப்போ நம்பர் 1 பொசிஷன், ஸோ நம்பர் 1 பொசிஷன் வரைக்கும் இப்போவே நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்பர் 1 என்ன அப்படின்ட்டு. ரெண்டு பைக்ஸ் தான் நண்பா டாப் 160cc பைக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டும் தான், ரெண்டு கண்கள் மாதிரி. ஒன்று அப்பாச்சி 164V, இன்னொன்று பல்சர் NS160. ஸோ இந்த ரெண்டு பைக்கும் தான் நான் ஃபஸ்ட் பொசிஷனில் என்னோட பர்சனல் பைக்ஸாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ரெண்டு பைக்ஸும் நான் ஃபஸ்ட் பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பல்சர் NS160 பற்றி பார்த்துருவோம். இன்ஜின் வைஸ் இருக்கிறதுலே டாப் சிசி பைக்ஸ் இந்த 160cc-லேயே ஒரு டாப் பவர், ஒரு ரா பவர், 17 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக் கண்டிப்பாக NS160 தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்து எந்த பைக் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், இந்த வண்டி தான் டாப்பில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு நம்ம NS160. அதுவும் இல்லாமல் இதோட பில்டு குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ரொம்ப பெட்டர்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அப்பாச்சிஸ் பெட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் இன்ஜினோட குவாலிட்டி பெட்டராக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த பைக்கோட லைஃப் டைம் ஒரு 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ தான், அதுக்கு மேலே என்ஜின் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் என்ஜின் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் எதிர்பார்க்குறோம்னா நம்ம புதுசு புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வைஸ் ஒரு 3 வருஷம் ஒரு பைக் நீங்கள் வாங்குறீங்க, உங்ககிட்ட அந்த 3 வருஷத்துக்கு இந்த பைக் இருக்க போகுது அப்படின்னா NS160 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ், அதுவும் வாங்கின அந்த 1 வருஷம் செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. NS160 பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான விஷயம் இதுதான் நண்பா. அதே மாதிரி இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஆயில் கூலிங் ரேடியேட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பாச்சி 164V, ஸோ இந்த நேமுக்கே நிறைய பேர் அடிக்ட் ஆனவங்க இருப்பாங்க. அண்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டி, செம்ம ஒரு வண்டி. இதுலேயும் சின்ன சின்ன இடத்துல மைனஸ் இருக்குது, பட் அந்த மைனஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை நான் வந்து தனித்தனியாக இந்த பைக்ஸ் எல்லாத்தோட கம்பேரிசன்ஸும் பண்ணியிருக்கேன், எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்பாச்சி 164V நண்பா. சூப்பரான ஒரு என்ஜின், செம்மையான ஒரு த்ராட்டில் பவர், சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. வண்டி ஓட்டும் போது அந்த ரேஸ் 20 ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மூவிங்லேயே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பைக், செம்ம ஒரு டீசென்ட்டான பிக்கப் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. டாப் ஸ்பீட் அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஓட்டக்கூடிய அந்த ரீச் வரைக்குமே பைக் எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் ஆகாது. அதுதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் வைப்ரேஷன்ஸே இல்லாமல் ஒரு 100+ வந்து நீங்கள் வண்டி நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். க்ரூசிங் ஸ்பீட் சூப்பராக இருக்கும், த்ராட்டிலும் நல்லாயிருக்கும். ஆயில் கூலிங் ரேடியேட்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 200லேயும் ஆயில் கூலிங் தான், இந்த வண்டிலையும் ஆயில் கூலிங் தான். ஸோ 200 பொறுத்த வரைக்கும் அந்த சிசி ரேஞ்சுக்கே ஆயில் கூலிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 160க்கு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக நான் 164V தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இந்த 5 பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பா. நீங்கள் உங்களோட பர்சனல் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷன் வந்து வண்டியில் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அப்பாச்சி ரியலாக அந்த ஃபஸ்ட் பொசிஷனுக்கு ஒரு ஒர்த்தான பைக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்த எல்லா வண்டியுமே ஒரு 130,000 ரூபாய்க்குள்ளே அந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பைக்ஸ் தான். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 125cc பைக்ஸ்க்கும் பண்ணலாம், அதே மாதிரி 100cc மைலேஜ் பைக்ஸ்க்கும் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸ் கண்டிப்பாக இதுக்கு இதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.